ல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெம்மிங் வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோங்க ஸோ இது வந்து ரெண்டு டைப் இருக்குது ஃபர்ஸ்ட் டைப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய தையல் அந்த ஃபு ஃபோல் பண்ணி உள்ள கிராஸ் பீஸ் மடித்து அடிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸ் மடித்து அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய தையலாக போட்டு அடிச்சிருப்போம் நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம் இப்போ ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இதில் த்ரெட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் த்ரெட்டாக போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதாவது சிங்கிள் த்ரெட்டு கடைசியில் நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டிச் மட்டும் நாட் போட்டு நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து இப்போ நான் நாட் போடுறேன் பாரு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச் தொடர்ந்து நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரியாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணுன்னா மட்டும் நாட் போட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து நாட் போடாமையே எண்டு வரைக்கும் போயிட்டு அந்த சைடு புக்ஸ் பட்டிக்கிட்டே முடிப்பீங்க இல்லைங்களா அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் வந்து நாட் போடாமையே பண்ணிக்கலாம் நம்ம இதை ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபிங்கரில் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி சுற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் எதுவுமே பிடிக்காமல் வெறும் நார்மலாக பிடிச்சி இப்படி இப்படி பிடிச்சி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வராது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக டைட்டாக வரும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அது சுருக்கு சுருக்காக வெளியில் வந்து லூஸாக தெரியும் இப்போ நீங்கள் இது வந்து ஸ்டிச் பண்ணும்போதே அந்த தைக்கிறீங்க இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக தைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஸ்லைடாக நீங்கள் ஸ்லைடாக தைச்சிங்கன்னா அது கரெக்டாக ஒரே ஃப்ளோவாக ஒரே மாதிரி வந்துட்ருக்கும் பின்னால் பார்க்கும்போது நீட்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு நம்ம அந்த ஊசி விடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடாக விட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்லைடாக தெரியும் பின்னால் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக விட்டால் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் தெரியாது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் வந்து குத்தணும் இந்த மாதிரி ஒரே மாதிரி அந்த ஒரு ஒரு ஃபிங்கர் கேப்லேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒரு தடவை பின் பண் பின் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து டைப் ஒன்று இந்த மெத்தட்லையும் நீங்கள் வந்து எம்மிங் பண்ணலாம் அடுத்து செகண்ட் டைப் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நாட் வந்து போட்டு போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நாட் போட்டு போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதா செகண்ட் டைப்பு இது எதுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ண பண்ண நூல் வந்து அந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இடையில வந்தால் கூட ஈஸியாக அடுத்த ஸ்டிச் வந்து போடலாம் ஆனால் இது இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது சீக்கிரம் வந்து அந்த ஹெம்மிங் வந்து பிரிஞ்சு வராது ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நம்ம நாட் போட்டு போட்டு ஒவ்வொரு தடவைக்கும் நாட் போட்டு போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இது வந்து பிரியாதுங்க ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு ஜஸ்ட் லாக் பண்ண மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரியாமல் அப்படியே இருக்கும் ஸ்லீவுக்கும் ஹேமிங் பண்ணும்போது இதே தான் சேம் மெத்தடு நீங்கள் டைப் ஒன் டைப் டூ ரெண்டில் எது வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணலாம் ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக நீங்கள் இது ஃபுல்லாக இதே மாதிரி ஓவராலாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போகிறீங்க இல்லைங்களா லாஸ்ட்டில் முடிக்கும் போது எண் பண்ணும்போதும் அப்படி தான் ஒரு டூ த்ரீ ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இடத்துல போட்டுட்டிங்க அப்படின்னா எதுவுமே ஃப்ரண்ட்லேயும் பிரியாது லாஸ்ட்டில் அந்த டூ த்ரீ டைம்ஸ் போடுறோம் இல்லையா அதனால் அங்கேயும் பிரியாது ஸோ இவ்வளோ தான் ஹெம்மிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக நீட்டாக வரும் இது பாருங்கள் ஒரே மாதிரி கேப் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கேப் வரும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஸ்டிச் போட்டோம்னா அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக தெரியாது இதில் பாருங்கள் அழகாக தெரியுது ஸ்லைடாக தெரியுது பாருங்கள் ஸோ ஈவனாக ஒவ்வொரு இதுக்கும் கேப் வந்து ஒரே மாதிரி ஒரு ஃபிங்கர் கேப் அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.